Hello friends, welcome to my channel, your companion. In this video, we will see a அட்டகாசமான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு வந்து நம்ம யூசுவலா செய்யற மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி புளி கரைச்சு ஊத்தி செய்யற மீன் குழம்பு இல்லங்க. கொஞ்சம் டிஃபரண்டா செட்டிநாடு ஸ்டைல்ல வதக்கி அரைச்சு மீன் குழம்பு செய்ய போறோம். இந்த மீன் குழம்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணணும் இல்லைங்களா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு மண்சட்டியில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் கழித்து பழசாகி சாப்பிட்டா கூட ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கடாய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பாத்திரத்தில் இருக்கிற சூடு ஈவன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெயை கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். தயவு செஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துறாதீங்க. அதுவும் நம்ம அரைச்சி வைக்கிற மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு. இது போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ரெண்டு பூண்டை வந்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன சைஸ் பூண்டு எடுத்தேன் அப்படிங்கிறனால ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுவே பெரிய சைஸ் பூண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டையும் நல்லா வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி தேவைப்படாது, ஆனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பழுத்த தக்காளி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு அரைப்பழமாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நல்ல பழுத்த தக்காளி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சு அப்படின்னாலே போதும். ஏன்னா இதை வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மறுபடியும் குழம்புல சேர்த்து கொதிக்க விட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும், சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி அரைக்கிற எந்த குழம்புலையுமே இந்த மாதிரி கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. கருவேப்பிலையோட மணம் அதிகமாக வர்றதுனால மீனோட ரா ஸ்மெல் வந்து அவ்வளோக்கு தெரிஞ்சிக்காது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது சாம்பார் குழம்புன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அதே குழம்பு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளுங்கிற கணக்கில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூடவே நான் வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுற மசாலா இதுங்க. இது வந்து சேர்க்கும் போது குழம்போட திக்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இந்த மசாலா உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு மூணு ஸ்பூன் போல் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நம்ம யூஸ்வலாக வைக்கிற மீன் குழம்புல வந்து தேங்காய் சேர்க்கறது வந்து சிலருக்கு பிடிக்காது, ஆனால் நம்ம அரைச்சி விட்டு செய்யும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது தேங்காய் பூ சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒருக்கா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பாத்திரத்தோட சூட்டிலே தேங்காய் வந்து வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்துட்டு வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும்.
இப்போ மசாலாவும் ஆறிடுச்சு, இதையும் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு நான் வந்து இதில் மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா கூட அரைச்சி செய்யுங்க, அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா அரைச்சாச்சு. மசாலா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கிறதுல நிறையா சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பூண்டு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு வந்து குழம்புல இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு மூணு போல கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் போல் சோம்பு, அது கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சு மட்டும்தான் வரணும், கருகிடக்கூடாது. ஏன்னா வெந்தயம் கருகிச்சு அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிரும். இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கத்துக்கு எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இந்த மசாலா வந்து கொதிச்சு வரணும், அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதிச்சு வரும், அதாவது அங்கங்கே பபுள்ஸ் வரும், அது வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அங்கங்கே உங்களுக்கு நல்லா பபுள்ஸ் வர்றது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியும் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு, நம்ம வந்து குழம்புக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா போதும். ஏன்னா புளியோட பச்சை வாடை போடணும், புளியோட பச்சை வாடை போனால் தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இல்லை அப்படின்னா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் கொதிக்க வெட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெயும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு கொதிச்சிட்ருக்கிற கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கான மசாலா தடவி வச்சுட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்புல மீனை சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதை நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹையில் வச்சுட்டு மீனை ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க மீன் வந்து உடஞ்சிரும், மேலே இருக்க மீன் வந்து வேகாது. அதனால தான் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்க சொல்கிறேன். அதே மாதிரி மீன் ஆட் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று ஆட் பண்ணாமல் கொஞ்சம் சைடில் தள்ளி தள்ளி ஆட் பண்ணுங்கள். மீன் வந்து மொத்தமாக கொட்டிடக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தான் எடுத்து போடணும். இப்போ நான் எல்லா மீனையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நான் எல்லா மீனையும் இதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போது கரண்டியை அடியில் விட்டு கிண்டாமல் வெளியில் தெரிகிற மீனை மட்டும் உள்ளே அப்படி குழம்புக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரண்டியை கீழே போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ இது கொதிக்கட்டும்,
லைட்டாக ஒருக்கா நான் பாத்திரத்தை அப்படி ஆட்டி விட்டுக்கிறேன். பாருங்க அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மீன் ஆட் பண்ணதுமே எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் கரண்டி விட்டு கிளறாதீங்க. கைப்பிடியை பிடிச்சி பாத்திரத்தை மட்டும் ஆட்டி விட்டிங்கன்னா போதும், மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. அப்போ தான் மீன் உடையாமல் முழு பீசஸாக கிடைக்கும். கரண்டியை விட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா மீன் உடஞ்சி போயிருங்க. எந்த மீனாக இருந்தாலும் வேகத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்காது, நல்லா 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். மீன் ஊறுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். அதனால் மீன் குழம்பு செஞ்சுட்டு அட்லீஸ்ட் 1 ஹவராவது கழிச்சதுக்கப்புறம் பரிமாறினீங்க அப்படின்னா மீனில் வந்து அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தை தான் ஆட்டி விட்டுக்கிறேன் கரண்டி வச்சு கிண்டலை. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா மண் பாத்திரத்தில் இருக்க சூடுனால் பாருங்கள் குழம்பு இன்னும் கொதிச்சிட்ருக்குது. அதனால் நான் ரொம்ப கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். நான் இப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மல் கடாயில் செய்கிறா இருந்தால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நான் சைட்லேயே மீனை பொறிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். மீன் வந்து ஒரு சைடு நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வந்து ஸ்பெஷல் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மீன் வறுவல்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேனோ அதே மசாலாஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் பட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ குழம்பு வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வந்து உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். அது கூடவே நம்மளோட மொறுமொறுப்பான மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.